Hi everyone, welcome to Athena Studies. Nama polity la making of the constitution da paathu vandirukkom. Indha video la sila mukkiyamaana committees pathi paakalam. Constituent assembly la laws make pandrado illa constitution frame pandrado or sadharana vela kedaiyadhu. So adhu megaperiya velaya thanithani committee amachu pirichu kudukranga. ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒருத்தங்க தலைமை ஏற்று அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை வந்து முடித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி முடித்து கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் கன்சல்டேட் பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் ஆச்சு. ஸோ யார் யார் எந்தெந்த கமிட்டி வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். கமிட்டியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, மேஜர் கமிட்டி அப்புறம் மைனர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேஜர் கமிட்டியில் மொத்தம் 8 இருக்குது. அதில் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டியும் ஸ்டீரிங் கமிட்டியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்டேட் கமிட்டி, இது மூணும் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்துக்கிறாரு. டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கரில் வந்து அமைக்கப்படாது. அதுக்கப்புறம் ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அப்புறம் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்டு ட்ரைபல் அண்டு எக்ஸ்க்ளூட் ஏரியாஸ். ஸோ இது ரெண்டும் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சர்தார் பட்டேல் வந்து பார்த்துக்கிறாரு. இதில் கடைசியாக சொல்லப்பட்ட அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்டு ட்ரைபல் அண்டு எக்ஸ்க்ளூட் ஏரியாஸ் இந்த கமிட்டி வந்து கொஞ்சம் பெரிய கமிட்டி. ஸோ அதனால் அதுக்கு கீழே சில சப் கமிட்டிஸ் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து வந்து பார்த்துக்கிற மாதிரி இது ஓவராலாக சூப்பர்வைஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை என்னென்ன சப் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, இதுக்கு யார் தலைமை இருப்பாங்க அப்படின்னா ஜேபி கிருபாலினி. மைனாரிட்டி சப் கமிட்டி, இதுக்கு ஹெட்டு ஹச்சிசி முகர்ஜி. அப்புறம் நார்த் ஈஸ்ட்டு ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாம் எக்ஸ்க்ளூடட் அண்டு பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கான ஹெட்டாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கோபிநாத் பர்தோலாய் வந்து இருப்பார். அப்புறம் எக்ஸ்க்ளூடட் அண்டு பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவி தக்கார் வந்து ஹெட்டாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ், இந்த கமிட்டிக்கு வந்து யாருமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜூன் 3 பிளானுக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்மளோட பிரிஞ்சிருமா, இந்த நார்த் வெஸ்ட்டு ஃப்ரான்டியருங்கிறது பாகிஸ்தான்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நாங்கள் பாகிஸ்தானோட போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த கமிட்டிக்கு வந்து யாருமே வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 8 தான் மேஜர் கமிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைனர் கமிட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கமிட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக அதில் வந்து பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் உள்ள மெம்பர் மட்டும்தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் மெம்பராக இல்லாதவங்களும் சில மைனர் கமிட்டிஸுக்கு வந்து ஹெட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம வரக்கூடிய ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன மைனர் கமிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஸ் அண்டு ஸ்டாஃப் கமிட்டி, இதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத். ஆட்ஹாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாக், இதுக்குமே வந்து ராஜேந்திர பிரசாத். மேஜர் கமிட்டியும் ரெண்டு பார்த்துருப்பார் ராஜேந்திர பிரசாத்து, மைனர் கமிட்டியும் ரெண்டு வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் க்ரெடென்ஷியல் கமிட்டி, இதுக்கு அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அப்புறம் ஹவுஸ் கமிட்டி, அப்புறம் கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பட்டாபி சீதாராமையா. அது ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, இதுக்கு தலைமையேற்று நடத்தினவர் டாக்டர் கேஎம் முன்ஷி. அதுக்கப்புறம் கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி, ஜிவி மௌலாங்கர். அப்புறம் ஆட்ஹாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஆட்ஹாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், இது ரெண்டுத்துக்குமே வந்து எஸ் வரதாச்சாரி வந்து ஹெட்டாக இருப்பார். இவர் வந்து கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியோட மெம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டியூஷன், இதுக்கு வந்து நளினி ரஞ்சன் சர்க்கார், இவங்களுமே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர் வந்து கிடையாது.
அப்புறம் லிங்க்விஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன். ஸோ இதுக்கு வந்து ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா எஸ்கே தார் வந்து இருப்பார். மொழி வாரியாக அப்படி வந்து ப்ராவின்ஸ் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்கே தாருமே வந்து கான்வென் அசம்பிளியோட மெம்பர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், இதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் கேலரி கமிட்டி, இதுக்கு உஷா நாத்சென் வந்து தலைமை எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் சில மைனர் கமிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டிராஃப்டிங் கமிட்டி பற்றி பார்க்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி August 29, 1947 வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கரோடு சேர்த்து 7 பேர் இருப்பாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கேஎம் முன்ஷி, சையது முகமது சததுல்லா, அதுக்கப்புறம் மாதவராவ். இவர் வந்து யாருக்கு பதிலாக வந்திருப்பாங்க அப்படின்னா பிஎல் மிட்டேருக்கு பதிலாக தான் வந்திருப்பார். ஏன்னா பிஎல் மிட்டர் வந்து அவருக்கு உடம்பு சரியாதனால வந்து இந்த கமிட்டிலேருந்து விலகிடுவார். அதுக்கப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவருமே யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா டிபி கைத்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா டிபி கைத்தான் 1948 வந்து இறந்துருவார். ஸோ இவங்களாம் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட முக்கியமான மெம்பர்ஸ். இவங்கள வச்சு தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. இதில் அம்பேத்கருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கப்படுறவர் என் கோபாலசுவாமி ஐயங்கார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து நம்ம தனி கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துடலாம், அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து உடன்பட மாட்டார். அப்படி பண்ணால் நம்ம கண்ட்ரிக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து விலகிடுவார். ஸோ ஜம்மு காஷ்மீரோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தவர் இந்த என் கோபாலசுவாமி ஐயங்கார். ஸோ அவரால் தான் Article 370 வந்து உள்ளே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. Article 370 இருக்கக்கூடிய லாஸை வந்து ஃப்ரேம் பண்ணது என் கோபாலசுவாமி ஐயங்கார். இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான கமிட்டிஸ் பற்றி தான் வந்து பார்த்தோம். இந்த கமிட்டி அதுக்கு வந்து தலைமை வந்து யார் எடுத்தாங்க, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்ட போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதை தவிர்த்து ஒவ்வொரு கமிட்டி பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. அதுலேயுமே நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கக்கூடியது டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் யார் யார், அவங்க யாரை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. மற்றபடி கமிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க், இந்த கமிட்டிலாம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.